வந்துதான் கொண்டக்கடலை. கொண்டக்கடலையை வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 மணித்தியெல்லாம் வந்து ஊற வச்சுருக்குறேன். இப்போ இதை வந்து இனி வந்து தண்ணியில் அவிய விடுவோம். அவிச்சிட்டேன், இந்த அவிஞ்சிட்டு இனி இதை எடுத்து சுண்டல் செய்வோம். இன்னும் கொஞ்சம் விட்டாச்சு. இப்போ கடுகு எடுத்து இதுக்குள்ள போடுவோம். கடுகு வெறிஞ்சிட்டு, கடுகு வெறிஞ்ச பிறகு சட்டை மிளகாய போடுவோம். சட்டை மிளகாயோட சேர்த்து வெங்காயம் வந்து கூட போட்டால்தான் ருசியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். வேணுமான அளவு உப்பு போட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணிப்பேட்டையாக இருந்தால் இந்த கடலை கூடைகளில் வந்து நல்லா இருக்கும். அக்கா வந்து அது கொஞ்சம் தண்ணி செய்து முடிஞ்சாச்சு. இது உங்களை விருப்பமான்ட்டு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சுட்டு போட்டு சாப்பிடலாம். அதுவும் ருசியாக இருக்கும். இந்த சத்தம் கட்டுக்குறீங்களா? இப்படித்தான் இந்த சத்தங்கை போட்டு தான் எங்களுக்கு இரவில் வந்து இந்த சுண்டல் கொண்டு வந்தோம். இதுக்குள்ள இப்போ சுண்டல் இதுக்குள்ள போடுவோம். இப்போ நீங்கள் சுண்டல் செய்தாச்சு, இப்போ உங்களுக்கு தந்தாச்சு. இப்போ நீங்கள் கடைசியாக பெண்ணை போட்டு சாப்பிட போகிறீங்க? தேசிக்காய். ஆ, தேசிக்காய் புளிச்சு விட்டு சாப்பிட நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்டு பாருங்க. கணக்கு குளிக்கு போட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அங்கே ஊரில் சாப்பிட்டா சுண்டல் மாதிரி இருக்குன்னா? அதே மாதிரி.